குக்கு பண்ணுறது எப்படின்னு காட்டுறேன். இதுக்கு வேண்டிய சாமான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு இதில் வந்து ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எடுத்துட்டுருக்கேன். கொத்தமல்லி ஒரு இந்த ஒரு கையப்பிடி இதை எடுத்துட்டுருக்கேன். எடுத்து இன்னும் கொஞ்சம் வேணும்னா உங்களுக்கு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அப்புறம் எடுத்துட்டுருக்கேன். அப்புறம் வந்து புளி கொஞ்சோண்டு, சின்ன நெல்லிக்காய், அரை நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு புளி எடுத்துட்டுருக்கேன். அப்புறம் வந்து உப்பு தேவையான அளவு. அப்புறம் மிளகாப்பொடி வந்து அரை டீஸ்பூன் மிளகாப்பொடி, கால் டீஸ்பூன் வெந்தயம். அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு, பெருங்காயம், உளுத்தம்பருப்பு. இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த கொத்தமல்லியை எடுத்து நல்லா கழுவிட்டு கட் பண்ணிவிட்டு, அப்புறம் இந்த புளியை இருக்குல்ல நல்லா சுடு தண்ணியில் போட்டு அதை வந்து சார் எடுத்துக்கோங்க. எடுத்து அப்படியும் எடுத்துக்கலாம், இல்லாட்டி மைக்ரோவேவில் ஒரு நிமிஷம் வச்சுன்னா நல்லா அப்படியே சாஃப்டாயிடும். அதை அப்படியே அந்த கொத்தமல்லி கூட போட்டு இப்படி பாருங்கள், இப்படி அரைச்சி வச்சுட்டுருக்கேன். இப்படி அரைச்சி வச்சுருக்கேன். இதில் வந்து வேறு ஒன்றும் போடல, புளியும் கொத்தமல்லி போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த உப்பு இருக்கு இல்லையா, உப்பு வந்து உங்களுக்கு கண் திட்டமாக உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க. இந்த உப்பை போட்டுடுறேன். அப்புறம் இந்த மிளகாப்பொடி இருக்கு இல்லையா, மிளகாப்பொடி எவ்வளோ சொல்லியிருக்கேன், அரை டீஸ்பூன் மிளகாப்பொடி. அப்புறம் கால் டீஸ்பூன் வெந்தயம், அதையும் போட்டுக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு எப்படி பண்ணுறதுங்கிறது காட்டுறேன். இந்த கடாயில் வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அப்புறம் வேணும்னா விட்டுக்கலாம். இப்போ வந்து கடுகு பெருங்காயம், கடுகு பெருங்காயத்தை தாளிக்க போட்டிருக்கேன். அது நல்லா பொரிஞ்சதும் உளுத்தம்பருப்பு ஈஸி. இது இது எனக்கு வந்து ஆந்திரா ஒரு பொண்ணு தான், ஸ்டூடெண்ட் தான் சொல்லி கொடுத்தாங்க ரெசிபி. அவள்லாம் வந்து இது நல்ல எண்ணெய் போட்டிருக்கேன், நிறைய எண்ணெய் போட்டு ஊறுகாய் மாதிரி பண்ணி வச்சுப்பான், ஒன்றும் கெடவே கெடாதுன்னு சொல்லுவான். என் பொண்ணு கொண்டு வந்து எனக்கு டேஸ்ட்டு கொடுத்தா, பண்ணி பார்த்தது தான் இது. பொன்னிறமாக வச்சு இப்போ வந்து நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கோங்க. போட்டுக்கோங்க. தண்ணி போட்டு நல்லா கொதிக்கணும். எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரது பாருங்க. கொஞ்சம் ட்ரெயினுக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு, அந்த க்ரீன் கலர்லேருந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ வந்து கொத்தமல்லி தொக்கு தயாராகிடுச்சு. ஒரு தடவை என்னென்ன போட்டிருக்கேன்னு சொல்லிடுறேன். நம்ம ஒரு கட்டு கொத்தமல்லி எடுத்துட்டோம், அது கூட புளியை வந்து ஊற போட்டு புளி கொஞ்சம் எடுத்துட்டோம், ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு எடுத்துட்டோம். புளியை வந்து நல்லா வெந்நீரில் போட்டு நல்லா அது கூடயே அந்த இதை
கொத்தமல்லியும் போட்டு நல்லா அரைச்சிட்டோம். பிழுதாக அரைச்சின்ட்டு அதில் உப்பு, அரை ஸ்பூன் மிளகாப்பொடி, கால் ஸ்பூன் வெந்தயம் எல்லாம் போட்டுட்டு நல்லா கலந்துட்டு நல்லெண்ணெய் போட்டு அதில் கடுகு, உளுத்தம் பருப்பு, பெருங்காயம் போட்டுட்டு அப்புறம் இந்த அரைச்சி வச்சது நல்லா வதக்கினேன்னா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த மாதிரி பண்ணி வச்சுட்டேன்னா கெடாது, நல்லா ஆனால் வதக்கி வச்சுக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணி பாருங்கள், கொஞ்சமாக பண்ணி பார்த்துட்டு இட்லி, தோசை, சப்பாத்தி ட்ராவலுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ரெண்டு மூணு நாள் போகிறேன்னு வச்சுக்கோங்க, அப்போ எடுத்துகிட்டு போகலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பண்ணி பாருங்கோ. இதே மாதிரி புதினாவில் பண்ணலாம். புதினாவில் இதே மாதிரி கொத்தமல்லி எடுத்துக்கிறது பதிலாக புதினாவை போட்டுன்னு பண்ணுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரம் கே சுபம். பாய்.